गुड मॉर्निंग वेलकम टू पिरमिड एडवाइजरी यूट्यूब चैनल इनके मार्केट नल्ला और स्ट्रांगा 36 एडवांसेस 14 डिक्लाइंस टॉप एंड ऑफ द रेंज ले वंदिरुक्कु 11,308 इदु इंद वार रेंज हाई नेनिक्किरेन ओके ब्रॉड मार्केट पाक्कलाम 1,235 इदु नंबर पात्तु वाला आच्चु 1,235 493 52 वीक हाई நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இது கோயிங் 76 லாஸ்ட் வீக்கில் 50, 55, 60 இருந்தது. அப்புறம் ஃப்ரைடே அன்றைக்கி 70 மேலே போச்சு. 70 மேலே சர்ச்சிங் அது மார்க்கெட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஓகே 52 வீக்கிலோ 2 தான். ஓகே நான் நெக்ஸ்ட் நம்ம கேஷ் வால்யூம் பார்க்கலாம். கேஷ் வால்யூம் 22,000 க்ரோஸ் விச் இஸ் ரீசன்ட் விச் இஸ் குட் அண்ட் இண்டெக்ஸ் 11,270 ப்ரீவியஸ் க்ளோஸ் 11,214 இது ஹை 216 அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட். இந்த 11,270 மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் படி ஸ்ட்ராங்கு. நெக்ஸ்ட் 51.29% அப்பு. இது ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் மிட் கேப் அப் ஸ்மால் கேப்லாம் அப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 1% ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து என்ன நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்து பேங்க் நிஃப்டி மேலே போகணும்னு தோணுது. நிஃப்டிக்கு வந்து ஒரு டார்கெட் கிட்டே வந்துட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ 1% அப். ஸோ இன்றைக்கி வந்து 1.35 பிஎஸ்யூ பேங்க் ரியாலிட்டி மெட்டல் தான் வீக்காக இருக்குது இன்றைக்கி. ஸோ ஓகே டாப் கெய்னர்ஸில் பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸில் பார்த்தா சிப்லா, எம்என்எம், எல்என்டி, டாடா மோட்டர்ஸ், சன் ஃபார்மா, யூபிஎல், டாக்டர் ரெட்டி, கோட்டக் பேங்க், எஸ்பிஐ, என்டிபிசி. இன்ட்ரெஸ்டிங். ஓகே இண்டால்கோ, இது மோட்டர், ஏஷியன் பெயின்ஸ் 1,800 கீழே வீக்கு. அல்ட்ரா சிமெண்ட், நெஸ்லே, கிராஸம், டாடா ஸ்டீல், ஏஷியன் பெயின், மாருதி. ஓகே இவங்கெல்லாம் வந்து இன்னொரு நாள் ரேலி ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஓகே எல்லோரும் ஒரே நாள் ரேலியாக நிஃப்டி 1,000 பாயிண்ட் போயிடும். ஸோ சம்வேர் சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரெண்டு எங்கள் ட்ரெண்டு எதுனா பெரிய சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சிப்லா பெரிய வால்யூமில் மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம சிப்லா பார்க்கலாம் இங்கே எங்கே இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வால்யூம் மூவ் பண்ணி ஹையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான போவேன். சிப்லா ஸோ மை காட். ஓகே இது வந்து பயங்கர பிரேக் அவுட் இது சைட்வேஸ்லேருந்து. பட் இந்த மாதிரி வால்யூமில் போகும்போது நீங்கள் வாங்கி திருப்பி வந்து இந்த இடத்த ரீட்டேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த லோலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த ட்ரேட் பொறுத்தவரைக்கும் எப்படி நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த லோ இருக்குது வால்யூமில் இந்த லோ இருக்குது. நார்மல் வால்யூம் வந்து 60 lakhs இதில் வந்து ஆல்மோஸ்ட் 2 crores வால்யூமு. இந்த லோ 793. ஓகே இப்போ நீங்கள் என்ன வாங்கலாம் 793 தான் ஸ்டா. இந்த லோ 751 ஸ்டாப் லாஸ். ஸோ 751 ஸ்டாப் லாஸாக கீழே போயிட்டு திருப்பி இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் என்ன ஆகுனாக்கா இந்த லோ கீழே க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணால் லாங் எடுத்துடணும். அதுதான் அந்த ட்ரேடு. ஸோ அது வந்து இது வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேடு. இது ஃபுல் டைம் ட்ரேடர் பண்ணலாம் இல்லை அப்சர்வ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் டே இன்னைக்கு விட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம் அவ்வளோதான். ஓகே ஸோ தட் இஸ் சிம்பிளா இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் டுடே. பிரேக் அவுட் இது ஆனால் பிரேக் அவுட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஜாஜ் ஃபினான்ஸ், டிவிஸ் லேப், 14% டிவிஸ் லேப் மை காட். ஓகே ரிலையன்ஸ், மாருதி, எல்என்டி, எச்டிஎஃப்சி பேங்க், லூப்பினே 5% அப்பா இன்றைக்கி. ஃபேன்டாஸ்டிக். ஓகே அன்றைக்கி அடித்து காணாமல் போச்சுது. ஸோ லூப்பின் எங்கே இருக்கு பார்க்கலாம். ஸோ லூப்பின் மூவ் நல்லா இல்லை நாங்கள் ஸ்டார் ரிசல்ட்டு. பட் ஆனால் இதுதான் மார்க்கெட். ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஸோ வால்யூம் என்ன வால்யூம் 1.2 crores. இது வந்து 41 lakhs தான் வால்யூம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே என்ன வால்யூம் இங்கே என்ன சார் 20 lakhs, 42 lakhs, இது 42 lakhs தான். ஓகே மேபி இந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் யாரும் கோலாம் ஐ திங்க். பட் அதர்வைஸ் லைக் ஓகே தட்ஸ் அ ட்ரிக்ஸ் அ ட்ரேட் ஆகணும். இட்ஸ் அ ட்ரேட் ஆகிட்டு வரணும். ஸோ இதே இதுதான் பிரேக் அவுட் லெவலில். இதுதான் பிரேக் அவுட்டாக. ஓகே ரைட் லூப்பின் எம்என்எம் விஷயம் வால்யூம் ஆக்சுவல் வால்யூமில் பார்க்கலாம். எஸ் பேங்க் ஓகே அது வேண்டாம், ஐடியா வேண்டாம், பிஹெச்எல் அது எதுவும் மாட்டிருக்கு,
பிஎல் ஃப்ரெஷ், இது வந்து ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டு, இது நியூஸ் பேஸ்டு. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது பேர் என்ன, இது என்ன சொல்கிறது நம்ம தெரியல. ஸோ அதில் அமைதி தான், இதுக்கு மேலே வாங்கி எங்கே போகணும் தெரியல. பட் யூ கே இஃப் யூ இட் 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 இட்ஸ் இது வந்து இது ரொம்ப டேஞ்சர், இது தெரில எனக்கு. பட் இது இது வந்து ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாங்கினீங்கனாக்கா. நான் சிப்லாக் சொன்ன அதே ரூல் தான் இது. ஓகே, ஸோ பிரேக் அவுட் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்லோ என்ன ஸ்லோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டாடா மோட்டர்ஸ், ஓகே, எஸ்பிஐஎன், சிப்லா, எஸ்பிஐ இந்த 200 தாண்டா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில டேட்டாஸ், ஆர்பிஎல் பேங்க், அசோக் லேலேண்ட், நீங்கள் ஒரு நாள் பொறுத்து வாங்கி போடுறேங்க. இல்லை ஆல்ரெடி இந்த லோ ஒரு லோ கிட்ட தான் வந்துருக்கு மேலே. அசோக் லேலேண்ட், ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த லோ, இந்த லோ பாருங்கள், இங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு. இங்கே இந்த ஒரு லோ போயிட்டு மேலே ஒரு லோயர் லோ, இந்த லோவோட இந்த லோ கீழே. ஸோ இங்கே ஒரு இந்த லோ வந்து 48.35, இங்கே 48.90, இங்கே 48, 48.35 கீழே ஷார்ட் அடிச்சவங்களாம் காணாமல் போயிட்டுருப்பாங்க. நான் அப்படியே சைட் வேஸ்லேயே ஓப் கொடுத்து ஓப் கொடுத்து ஓப் கொடுத்து இங்கே இந்த 1.2, ஓகே, நெத் 2, இன்னும் 2 crores தான் வால்யூம், 3 crores. ஓ மை காட், ஓகே, இப்போ இதில் ஒன்றும் ஒன்று வால்யூம் இப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி 1.8 crores. ஸோ திருப்பி இங்கே இந்த ஹை, இந்த ஹை வந்து 58 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்ஷன் டேட்டா வந்து என்ன சொல்றதுனாக்கா 60 வரைக்கும் 60-65 கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி டேட்டா காட்டுது. ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ். ஓகே, அசோக் லேலேண்ட், ஜிடியில் இருந்தால் பார்க்கவே பார்க்காதீங்க, ஆர்பிஎல் பேங்க் பேசுகிறேன். ஓகே, அண்ட் நத்திங் மோர் டு ஆட். பட் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் இது வந்து 3 points டிஸ்கவுண்ட் இருக்குது. நம்ம 14,000 நிஃப்டி பார்க்கும்போதும் இது டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்க போல இருக்கு, என்னன்னு தெரியல. 22,018, ஓகே, இது கொஞ்சம் ப்ரீமியம் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட 60 points ப்ரீமியம் இருக்குது, சிறப்பு. பட் பேங்க் நிஃப்டி தான் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. நிஃப்டி வந்து ஜென்ரலாக ஒரு அட்லீஸ்ட் 20-25 points ப்ரீமியமில் இருந்தால் தான் நல்லது. பட் இது இப்படி இது கொரோனா கூட பழகிற மாதிரி டிஸ்கவுண்ட் கூட நம்ம பழகணும்னு நினைக்கிறேன் நான், அப்படி தான் நினச்சிக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் மைனஸ்லேயே இருக்கக்கூடாது. மைனஸ் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரம் அ புல் மார்க்கெட், நிஃப்டி கோயிங் டிஸ்கவுண்ட் இஸ் த ஃபஸ்ட் சைன் ஆஃப் கெட்டிங் இட் டு பேரிஷ்னஸ். 2018 ஜனவரியில் பார்த்தோம், இந்த ஜனவரிலையும் இந்த ஜனவரி ஃபிப்ரவரிலையும் பார்த்தோம் டிஸ்கவுண்டில் போயிருந்தது நிஃப்டி. பட் இப்போது நம்ம கேள்வி கேட்க முடியாது, மார்க்கெட் மேலே போயின்னு இருக்கு, சந்தோஷம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.